வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஸில் உள்ள கலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸில் கலர்ஸ்ன்னு சொன்னோன்னே வந்து மூணு விதமாக நம்ம வந்து பண்ணலாங்க. பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் கலர் வச்சுக்கலாம், பார்டர் கலர் வச்சுக்கலாம். இது மூணுத்தை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா ப்ரீடிஃபைன்டாகவே கலர் நேம்ஸ்லாம் வந்து இருக்கும். நான் இதை பற்றி சொல்கிறேன்னா, இந்த ப்ளூ, ரெட் இதெல்லாம் வந்து கலர் இஸ்இக்வல் டு அப்படின்னு போட்டு சின்டாக்ஸ் போட்டு அந்த வேல்யூஸே எழுதிக்கலாம். அப்படி இல்லை, நமக்கு வேறு கலர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆர்ஜிபி வேல்யூஸ், எக்ஸா வேல்யூஸ் அதை போட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நான் இப்போ வந்து இன்லைன்லேயே எழுதுகிறேன். H1ல ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே வந்து டொமேட்டோ கலர்னு சொல்லி கொடுக்குறேன். டொமேட்டோ கொடுத்துட்டேன், நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லுமே வந்து அந்த டொமேட்டோ கலராக மாறிடுச்சு. நம்ம வேறு கலர் வேணுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டொமேட்டோ எடுத்துகிட்டு ரெட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டுன் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசரில் போய் ரெண்டர் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்களா ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து ப்ரீடிஃபைன் கலர்ஸ், கலர் நேம்ஸ்ன்னு நான் சொல்லி சொல்கிறேன். இதே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆர்ஜிபி வேல்யூஸ்லையும் கொடுக்கலாம், எக்ஸா வேல்யூஸ்லையும் கொடுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இது ஒன்றுமே இல்லைங்க, இந்த பேக்ரவுண்டை தூக்கிட்டு இந்த வெறும் கலர் மட்டும். இப்போ என்ன ப்ரௌசரில் போய் என்ன ரெண்டாவதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பேக்ரவுண்டில் ரெட்டு இருக்குது, இங்கே வந்து பிளாக் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த கோட் வித் அஸ்வின் மட்டும் ரெட் ஆகும் பாருங்கள், பார்த்தீங்களா, இது மட்டும் ரெட்டாக இருக்குது. இதுதான் வந்து கலர், இது வந்து டெக்ஸ்ட் கலரை வந்து நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ அடுத்து வந்து பார்டர் கலரை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து கலருன்றதை தூக்கிட்டு பார்டர்னு சொல்லி வைக்கிறேன். பார்டரில் வச்சுட்டு நான் நம்ம நல்லா தெரியணுன்றதுக்காக 2px சாலிட் ரெட் கலர் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ நான் வந்து ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, அந்த இது மட்டும் 2px வந்து கரெக்டாக வந்து அந்த பார்டர் வந்து ரெட் கலரில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியணும்னு நினச்சிங்கன்னா 20px போட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்டர் கலர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.